இந்தியா விடுதலை அடைந்தபோது இந்தியர்களின் சராசரி வயது வெறும் 31 தான். ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை அடைந்திருந்தாலும் சுகாதார ரீதியான விடுதலையை அடைய நாம் பல மைல் தொலைவை கடக்க வேண்டியிருந்தது. இந்தியா போன்ற பின்தங்கிய நாட்டில் அரசால் மட்டும் அனைத்தையும் செய்து கொடுத்து விட முடியாது என்பதற்காக கல்வி, போக்குவரத்து உட்பட அனைத்து துறைகளிலும் தனியாரின் பங்களிப்பையும் அரசு தரப்பில் கோரப்பட்ட காலம் அது. அந்த நேரத்தில் திருச்சி மாநகரத்தில் உருவான ஒன்றுதான் வாசன் மெடிக்கல் ஹால். இதை உருவாக்கியவர் 1980 மற்றும் 84 ஆம் ஆண்டு கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஏ.ஆர். முருகையாவின் தந்தை அருணாச்சலம். இந்த அருணாச்சலத்தின் பூர்வீகம் இப்போதைய பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள டீ களத்தூர் எனும் சிறிய கிராமம். அருணாச்சலம் உருவாக்கிய மருந்தகம் சாதாரண மருந்தகமாக மட்டுமில்லாமல் அது ஒரு அறக்கட்டளையாகவும் செயல்படத் தொடங்கியது. குறைந்த லாபத்தில் தரமான மருந்து என்பது அருணாச்சலத்தின் தொழில் கொள்கையாக இருந்தது. அருணாச்சலம் தொடங்கிய வாசன் ஹெல்த் கேர் மருந்தகங்களாகவும் நல மையங்களாகவும் செயல்பட்டு கொண்டிருந்ததை முருகையாவின் மகன் அருண் மருத்துவமனையாக தரம் உயர்த்தினார். மிக குறைந்த கட்டணம், தரமான மருத்துவம், உடனடி சேவை என்பதுதான் நோக்கமாக இருந்தது. 40 முதல் 50 ஆண்டுகளாக மிக குறைந்த விலையில் தரமான மருந்துகளை அளித்து வந்த வாசன் குழுமத்தின் மீது இயல்பாகவே மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நாளுக்கு நாள் அது அதிகரித்தும் வந்தது. இதனால் அருண் தொடங்கிய மருத்துவமனைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிட்டியது. அடிப்படையில் மருத்துவரான அருண் ஒரு மருத்துவமனைக்கு தேவையானவற்றையும் அவை அனைத்தும் நோயாளிகளுக்கு பயனளிக்க வேண்டும் விதத்திலும் உருவாக்கி கொண்டிருந்தார். திருச்சியில் தொடங்கப்பட்ட வாசன் ஹெல்த் கேர் படிப்படியாக வளர்ந்து தன் கிளைகளை அதிகரிக்க தொடங்கியது. 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கண் சிகிச்சைக்காக வாசன் ஐ கேர் மருத்துவமனை தொடங்கப்பட்டது. குறிப்பாக கண் பார்வை பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த சூழலில் உருவான வாசன் ஐ கேர் நடுத்தர வர்க்கத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தது. தீர்க்கவே முடியாது என்று மக்கள் கருதிய கண் தொடர்பான நோய்களுக்கெல்லாம் வாசன் ஐ கேர் தீர்வுகளை கொடுக்க தொடங்கியிருந்தது. கண்ணாடி போட்டால்தான் பார்வை தெரியும் என்ற நிலைமை மாறி லேசான அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலே போதும், அதன் பிறகு கண்ணாடியே அணிய வேண்டியதில்லை என்ற வளர்ச்சியை குறுகிய காலத்திலேயே எட்டியது வாசன் ஐ கேர். கண் அறுவை சிகிச்சைக்கு லட்சங்கள் எல்லாம் தேவையில்லை, சில ஆயிரங்களிலேயே இழந்த பார்வையை மீண்டும் பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையை மக்களிடையே விதைத்திருந்தது. திருச்சியில் இருந்த வரவேற்பை தொடர்ந்து அடுத்த சில ஆண்டுகளிலேயே தமிழகம் எங்கும் வாசன் ஐ கேரின் கிளைகள் உருவாக தொடங்கின. பிரம்மாண்டமான மருத்துவமனை, உள்ளே சென்றால் எவ்வளவு ஆகுமோ என்ற கவலை எதுவும் இல்லாமல் வாசனுக்குள் செல்லலாம் என்பதுதான் மக்கள் இந்த மருத்துவமனையின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. இதனாலேயே தினசரி ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்ல தொடங்கினர். மக்களிடையே கிடைத்த ஆதரவு தன்னிச்சையாக வாசன் ஐ கேரை தென்னிந்தியா முழுமைக்கும் வளர்த்தெடுத்தது. அடிப்படை மருத்துவ வசதி இருக்கும் நகரங்கள் அனைத்திலும் வாசன் ஐ கேரின் பங்கும் இருக்கும் என்பது எழுதப்படாத வரலாறாக மாறிப்போனது. தொலைக்காட்சி விளம்பரத்தில் நாங்க இருக்கோம் என்பதை தாரக மந்திரமாக ஒழிக்க தொடங்கிய வாசன் ஐ கேர் அதே நம்பிக்கையை மக்களிடத்திலும் விதைக்க தொடங்கியது. இன்றைய நிலவரப்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 60 லட்சம் பேர் வாசன் ஐ கேரில் சிகிச்சை பெற்று குணமடைந்து ஆரோக்கியமான பார்வையோடு வீடு திரும்புகின்றனர். வாசன் ஐ கேரின் நிறுவனர் அருண் மக்களிடையே விதைத்த நம்பிக்கை அதை உலகின் மிகப்பெரிய கண் சிகிச்சை மையமாக வளர்த்தெடுத்தது. இந்நிறுவனத்தின் வளர்ச்சியை பெருமிதத்தோடு நினைவுகூறும் அதன் தலைவர் அருண் திருச்சியில் ஒரு சிறிய மருத்துவ கடையை கையகப்படுத்தி, நான் சுகாதார தொழிலில் இறங்கினேன், மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்களை பெறுவதற்கான நம்பிக்கையான மருந்தகமாக 60 ஆண்டுகளுக்கும் மேலாக புகழோடு திகழ்கிறது. 1999 ஆம் ஆண்டு முதல் இன்று வரை நான் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும், நான் கடக்க தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு வழியும் எனது அணியின் ஆதரவு, தைரியம் மற்றும் உந்துதலும் தான் இத்தனை பெரிய வளர்ச்சிக்கு காரணம். இன்று எங்கள் குடும்பம் பெரிதாக வளர்ந்து வருகிறது. இந்தியா முழுவதும் பணிபுரியும் 600க்கும் மேற்பட்ட கண் மருத்துவர்கள் மற்றும் 6000க்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் என அனைவருக்கும் ஒவ்வொரு நோயாளியையும் எப்படி பாகுபாடின்றி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற பயிற்சியை வழங்குகிறோம். எங்களை நம்பி எங்கள் மருத்துவமனைக்கு வரும் ஒவ்வொருவரின் பார்வையையும் உறுதி செய்ய நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்பார். அவரது நோக்கத்தைப் போலவே வாசன் ஐ கேரின் செயல்பாடும் உயர்ந்ததாக இருக்கிறது. வாசன் ஐ கேரின் கண் சிகிச்சை இன்று உலகத்தரம் வாய்ந்த கண் சிகிச்சைக்கு ஒத்ததாக இருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அருணே பல முறை வியந்திருக்கிறார். இந்தியா முழுவதும் 170 கிளைகளுடன் இயங்கும் வாசன் ஐ கேர் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முழு காரணம் என்றால் அது அருண் மட்டும்தான் என்பார்கள் வாசன் குழுமத்தைச் சேர்ந்தவர்கள்.
பணக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே சிகிச்சை ஏழைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாரும் பல அதிநவீன சிகிச்சை முறைகளை அனைத்து இடங்களிலும் அறிமுகப்படுத்தினார். உயர் சிகிச்சைக்காக மாநில தலைநகருக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற நிலைமையை மாற்றி அருகில் உள்ள எந்த நகருக்கு சென்றாலும் போதும், உலகத்தரம் வாய்ந்த கண் சிகிச்சை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற உறுதிமொழியை வழங்கியிருந்தார் அருண். இன்று இந்தியா முழுவதும் இருக்கும் பல அதிநவீன கண் சிகிச்சை முறைகள் பெரும்பாலும் இவரது வழியாகவே இந்தியா வந்தடைந்தன. இதுவரை தீர்க்க முடியாத பிரச்சனை என கருதப்பட்ட ஒன்றுக்கு எங்காவது ஒரு நாட்டில் தீர்வு கண்டுவிட்டார்கள் என்று தகவல் கிடைத்தால் போதும், உடனடியாக அதை அனைத்து வாசன் ஐக்கியரலும் செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டுத்தான் அடுத்த வேலைக்கு நகர்வார் அருண். மருத்துவமனையில் உயர் சிகிச்சை ஒருபுறம் என்றால், கிராமங்கள் தோறும் கண் மருத்துவ முகாம்களையும் இலவசமாக நடத்தி வருகிறது வாசன் ஐக்கியர். ஒரு நாளைக்கு இருமுறை மட்டுமே பேருந்து செல்லக்கூடிய ஊர்களில் கூட உள்ளூர் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து கண் பரிசோதனை முகாம்களை நடத்தியிருக்கிறார் அருண். இதனால் பார்வை பெற்றவர்களும் பார்வை காக்கப்பட்டவர்களும் இன்று லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் தன் சேவையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வரும் வாசன் ஐக்கேர் சர்ச்சைகளிலும் சிக்காமல் இல்லை. ஏர்செல் மேக்சிஸ் விவகாரம் தொடர்பாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோருக்கு சொந்தமான இடத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்திய போது வாசன் ஐக்கேரிலும் சோதனை நடத்தப்பட்டது சர்ச்சையாக வெடித்தது. 2,262 கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை சார்பில் வழக்கும் தொடரப்பட்டிருந்தது. இதே போல வாசன் ஐகேர் நிறுவனம் இண்டஸ்இன்ட் வங்கியிடம் வைத்திருந்த 1,100 கோடி ரூபாய் நிலுவை கடனை எடில்வைஸ் எனும் தனியார் நிறுவனத்திடம் கைமாற்றிவிட்ட சம்பவமும் 2017 நடைபெற்றது. இதுபோல பல தடைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து கண் சிகிச்சை என்றாலே அது வாசன் ஐகேர் தான் என்ற பெயரை மக்களிடையே உச்சரிக்க வைத்திருக்கிறார் அருண். 1999 ஒற்றை மருத்துவமனையாக தொடங்கப்பட்ட இந்த வாசன் ஐகேரின் இன்றைய மதிப்பு சுமார் 6,000 கோடி ரூபாய் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. செயின் ஹாஸ்பிட்டல்ஸ் என்று அழைக்கப்படும் மருத்துவ குழுமங்களில் ஒன்றாக வாசனும் இடம்பெற்றிருக்கிறது. வாசன் ஐகேரின் தலைவர் அருணுக்கு பூர்வீகம் திருச்சி என்றாலும் சென்னை ஆழ்வார்பேட்டையில்தான் வசித்து வந்தார். கண் சிகிச்சையில் உலகளாவிய சாதனை படைத்த இவர் மாரடைப்பின் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் உயிரிழந்தார். நாங்க இருக்கோம் என்று அருண் விதைத்துச் சென்றது வெறும் சொல் அல்ல, கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை.